வணக்கம் வெல்கம் டு சித்ரா முருகேஸ் கிச்சன் இன்னைக்கு நாம வந்து ஆப்பம் தான் பார்க்க போறோம் ஆனா அது வந்து வேற வேரியேஷன்ல பார்க்க போறோம் கனக சுந்தரி ரவிக்குமார் அப்படிங்கறவங்க வந்து ஆப்பம் வந்து எழுதி அமைச்சிருந்தாங்க அதை நானும் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா வந்தது பாருங்க ஆப்பத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சூப்பரா வந்தது சரி இது வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் நானு அதனால இன்னைக்கு வந்து நம்ம ஆப்பம் தான் அவங்களுடைய ரெசிபி அவங்க சொன்ன அளவுல நம்ம இப்ப ஆப்பம் பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நீங்க வந்து எழுதி அமைச்சதுக்கு இப்ப நான் அவங்க சொன்ன அளவோட சொல்லிடுறேன் 4 டம்ளர் வந்து பச்சரிசி 4 டம்ளர் பச்சரிசி 1 டம்ளர் வந்து வெடிச்ச சாதம் எந்த அளவுல எடுத்துக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க இப்போ இட்லி மாவோ தோசை மாவோ அரைச்சு வச்சிருந்தீங்கன்னா அதையும் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பச்சரிசியை வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதோட வந்து சாதத்தையும் சேர்த்து மிக்சிலேயே அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இட்லி மாவோ இல்லை தோசை மாவோ ஒரு கரண்டி போட்டுட்டு அதை வந்து நல்லா புளிக்க விட்டுட்டு அப்புறம் வாருங்க ரொம்ப நல்லா வரும் இன்கேஸ் இட்லி மாவு தோசை மாவு எதுவும் இல்லை அப்படின்னா இந்த அரைக்கிறதோட சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆப்பம் நான் இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன் ஒரு நிமிஷம் எங்கள் வீட்டில் அவர் ஆப்பத்தை வந்து ஊற்றி காமிக்க சொல்கிறேன் ஏன்னா இப்போ எனக்கு கை வந்து சரியில்லை அதனால கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் கூட தூக்க முடியல ஒரு நிமிஷம் இருங்க பாருங்க இந்த மாதிரி குழுவான இலிப்பச்சட்டி இருந்தால் தான் நல்லா வரும் ஆப்பம் நீங்கள் வந்து நான் ஸ்டிக்கில் பண்ணால் அவ்வளோ நல்லா வராது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க தடவினா போதும் இப்போ ஒரு கரண்டி மாவு விட்டுட்டு இந்த பாருங்க டக்குன்னு சுற்றிடணும் ஒரே சுற்று தான் பாருங்க சரிதா சுற்றிட கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க சும்மா ட்ராப் லைட்டாக இருக்கவே எண்ணெய் தடவி இருக்கிறதுனால தேவைப்படாது மூடி வச்சிரு இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வேக விடுங்க இது வெந்துட்டுருக்கு வேகிறதுக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு அவங்க சொன்ன அளவு அப்படியே சொல்லிடுறேன் 4 டம்ளர் பச்சரிசி 1 டம்ளர் வந்து வெடிச்ச சாதம் 1 டம்ளர் அப்புறம் வந்து இட்லி மாவோ தோசை மாவோ இருந்ததுன்னா அது வந்து ஒரு கரண்டி அவ்வளோதான் நீங்கள் வந்து பச்சரிசியை வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு பச்சரிசி சாதம் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சின்ட்டு ஒரு கரண்டி தோசை மாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 6-7 மணி நேரம் வெளில வச்சுருங்க நல்லா புளிச்சு உப்பி வரும் பாருங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆப்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இது அவங்க சொன்ன அளவு இதே மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப நல்லா வந்து நான் ட்ரை பண்ணிவிட்டேன் ரொம்ப நல்லாவும் இருந்தது டேஸ்ட்டாகவும் இருந்தது இன்கேஸ் உங்கள் வீட்டில் வந்து இட்லி மாவு தோசை மாவு இல்லைன்னா மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து வெந்திருக்கான்னு பார்க்கலாம் நாம் பாருங்கள் தானாகவே ஓரம்லாம் வந்துடுறது பிரிஞ்சு அழகாக வருது பாருங்கள் இருக்கா இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் தானாகவே வந்துடுது ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க ஆப்பம் அவ்வளோ நல்லா ஈஸியாக ரொம்ப டேஸ்டாகவும் இருந்தது இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன் பாருங்க மாவு விட்டுக்கோங்க விட்டுட்டு ஒரு சுத்து அதை விடும்போதே நல்லா ஓட்ட ஓட்டையாக வருது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வாருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நிதானமாக வேகும்போது தான் நல்லா வரும் இப்போ பாருங்கள் ஆப்பம் வந்து பார்த்துருப்பீங்க எப்படி எடுத்ததுன்னு ரொம்ப நல்லா ஈஸியாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது ஆப்பம் நீங்கள் வந்து இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னும் ரெசிபியில் சமைக்கிறேன்Once again, திருப்பியும் சொல்கிறேன் கனக சுந்தரி ரவிக்குமார் உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் ஆப்பம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ஈஸியாகவும் இருந்தது வந்தது ஸோ நம்மளோட வியூவர்ஸ் எல்லாருமே இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நமக்கு ஃபீட்பேக் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னொரு ரெசிபியில் சொல்லிக்கிறேன்